கோபுரங்கள் சாய்வதில்லை. இரா, சாரி. இவன் விஷ்ணு தானே? இப்ப எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? ரெண்டு பேரும் என்ன மாதிரி எல்லாம் ஒற்றுமையா இருந்தீங்க, இப்ப இந்த மாதிரி எதிரி ஆயிட்டீங்க. அம்மா ஏதோ யோசனையில இருக்கிற மாதிரி தெரியுது. அவங்க கண்ணில் படாம நைஸா போயிடலாம். சிவா, ஆமா என்னப்பா கையில காஃபியா வச்சிருக்க? வாசனை தூக்குது. யாருக்கு, எனக்கா? ஆமாமா, உங்களுக்கு தான்மா போட்டேன். என் பிள்ளைக்கு அம்மா மேல எவ்வளவு பாசம். காலையில காஃபி எல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்திருக்க. என் மேல உனக்கு இருக்கிற பாசத்தை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்பா. அது அம்மா கிட்ட கொடு. இந்தாங்கம்மா, உங்களுக்கு தான் இருக்கிற அன்பு பாசம் எல்லாத்தையும் கொட்டி காஃபியா போட்டிருக்கேன், குடிங்க. ஆஹா சிவா, சும்மா சொல்லக்கூடாதுடா, காஃபியை சூப்பரா போட்டிருக்க. உன்னை நான் டாக்டருக்கு படிக்க வச்சதுக்கு பதிலா கேட்டரிங் படிக்க வச்சிருந்தா நீ பெரிய லெவலுக்கு போயிருப்ப. பரவாயில்லம்மா, டாக்டரா இருந்தாலும் இந்த கேட்டரிங்கை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. நீங்க குடிங்க. சரி, நம்ம அம்மா தானே, குடிக்கட்டும். மிச்சம் இருக்கிற பால்ல சூப்பரா ஒரு காஃபியை போட்டு நீரா வாசத்திடலாம். கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டுல ஒரு வேலையும் செஞ்சதில்ல. இப்ப கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் திருட்டு பையன் தான் பொண்டாட்டிக்கு காஃபி போடுறதுக்கு எப்படி எல்லாம் வேலை செய்யறான் பாரு. என்னமா தனியா உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்க? எல்லாம் உங்க அண்ணனை நினைச்சுதான். அண்ணன் என்ன பண்ணா? நான் இன்னும் எந்திரிக்கலன்னு நினைச்சுக்கிட்டு வேக வேகமா போய் பொண்டாட்டிக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வந்தான். நான் காஃபி யாருக்குன்னு கேட்டேன். பொண்டாட்டிக்குன்னு சொன்னா நான் எங்க திட்டு வேணும்னு பயந்துகிட்டு எனக்கு தானே சொல்லி கொடுத்துட்டான். கொடுத்துட்டு அவன் முகம் பட்ட பாட்ட பாக்கணுமே. சரி, இப்ப அண்ணன் எங்க? அங்க கிச்சன்ல தான் இருக்கான். ஓ, இப்ப நான் என்ன பண்றேன்னு பாருங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். அம்மா, நீ சொன்ன மாதிரியே அண்ணன் எனக்கும் காஃபி போட்டு கொண்டு வந்திருக்குமா? ஆஹா, இவளும் வந்து காஃபி புடுங்கிறதுக்கு நிக்கிறாளே. அம்மா இங்க இல்லைனாலும் போடின்னு சொல்லிட்டு போயிடலாம். இப்ப என்ன பண்றது? அட என்னன்னா மச மசனா அங்கேயே நின்னுக்கிட்டு கொடு. வாவ், பேஸ் பேஷ் சூப்பர்னா. ஆமா, இன்னைக்கு என்ன விசேஷம்? எனக்கும் அம்மாவுக்கும் சூப்பரா காஃபி எல்லாம் போட்டு அசத்துற என்னன்னா? எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு இப்ப இருக்கிற ஆத்திரத்துல இவள நாலு சாத்து சாத்த போறான். ஏனா உனதானே கேட்டுக்கிட்டு இருக்கேன், சொல்லுண்ணா. இன்னைக்கு வேண்டுதல், சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன் உங்க ரெண்டு பேருக்கு சுட சுட காஃபி போட்டு கொடுக்கறேன்னு. அதனால தான் போட்டு கொடுத்தேன், போதுமா? அம்மா பாரு, அண்ணே எனக்கும் உனக்கும் காஃபி போட்டு கொடுக்க கடவுள்கிட்ட எல்லாம் வேண்டி இருக்கு. அண்ணா, உன் தங்கச்சி இருக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். நான் உனக்கு அண்ணனா இருக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். பேசாம குடி. கரெக்ட். அண்ணா, அப்புறம் இன்னொரு விஷயம். அன்னைக்கு கூட எங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்த மாதிரி காஃபி போட்டு கொடுத்தனா அவங்களும் சந்தோஷப்படுவாங்கல்ல? யாருக்கு? அன்னைக்கு அன்னைக்கு இதே மாதிரி சூடா ஆஃப் கோர்ஸ் காஃபி. எஸ், போட்டு கொடுக்கலாமே. நான் போய் போறேன், புள்ள போய் காஃபி போடுறேன். பால் இருந்தா தான காஃபி போடுறதுக்கு. விஷ்ணு எங்க போனா? எங்க போனான்னு எந்த தகவலும் தெரிய மாட்டேங்குதே. ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. இவர்கிட்ட கேட்டா இவரும் சரியான தகவல் சொல்ல மாட்டேங்கிறாரு. அவன் எங்க தான் போயிருக்கான்னு இவர்கிட்ட சரியான தகவல் கேட்டே ஆகணும். எங்க எங்கெங்க போனீங்க? உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சொல்லுமா, என்ன விஷயம்? விஷ்ணு எங்கெங்க போனா? முதல்ல அவ எங்க இருக்கான்னு சொல்லுங்க. விஷ்ணுவுக்கு பழைய ஞாபகம் திரும்பி யாருக்கும் தெரியாம போயிட்டான்னு இவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? உண்மைய சொன்னா புள்ள பாசத்துல கத்தி கூப்பாடு போடுவாள, இவளை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. ஏங்க உங்களை தாங்க கேட்டுட்டு இருக்கேன், என் புள்ள எங்க போயிருக்கான்னு சொல்றதுக்கு இப்படி யோசிக்கிறீங்க? அதான் ஒரு வேலை விஷயமா அவனை வெளியூருக்கு அனுப்பியிருக்கேன்னு உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வாசுகி. நீங்க போய் சொல்றீங்க. அவன் எந்த ஊருக்கு போனாலும் எனக்கு ஃபோன் பண்ணாம இருக்க மாட்டான். சரி, நானே ஃபோன் பண்ணி அவன் கிட்ட பேசலான்னு பார்த்தா சுவிட்ச் ஆஃப்னு வருது. உண்மையை சொல்லுங்க, அவன் எங்க போயிருக்கான்? ஏய் என்ன நீ திரும்ப திரும்ப அவன் எங்க போயிருக்கான் எங்க போயிருக்கான்னு எனக்கு கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க? அதான் ஒரு வேலைய வெளியூருக்கு அனுப்பியிருக்கான்னு சொன்னால சும்மா நச்சரிச்சுக்கிட்டே இருக்க. புள்ள வீட்டை விட்டு போய் இவ்ளோ நாள் ஆயிடுச்சு, எங்க போயிருக்கான்னு கேட்டா உங்களுக்கு நச்சரிக்கிற மாதிரி இருக்கா? உங்களை பார்க்காம என் மனசு படுற பாடு உங்களுக்கு எங்க தெரிய போகுது? விஷ்ணு எத்தனை நாள் கழிச்சு வந்தாலும் பரவாயில்லன்னு இருக்கிறதுக்கு எனக்கு ஒண்ணு உங்களை மாதிரி கல் மனசு கிடையாதுங்க. அவன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க. என்னமோ உனக்கு மட்டும்தான் அவன் மேல பாசம் இருக்குங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா வாசுகி. பாரு, அவன் மேல உனக்கு எந்த அளவுக்கு பாசம் இருக்கோ அதே அளவுக்கு பாசம் எனக்கும் இருக்கு. நீ ஒன்னும் கவலைப்படாத, அவன் கண்டிப்பா சீக்கிரம் வந்துருவான். அதான் சீக்கிரம்னா எப்பன்னு கேக்குறேன். ஐயோ இப்படி தொலைச்சு எடுக்கிறாளே, எப்படிதான் சமாளிக்கிறது சொல்லுங்க. சீக்கிரம்னா எவ்வளவு சீக்கிரத்துல என் புள்ள வருவான்னு சொல்லுங்க. ஏய் சீக்கிரம் வருவான்னா சீக்கிரம் வருவான், எவ்வளவு சீக்கிரம் வருவான் எப்படி வருவான்னு கேட்டா அதுக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. புரியுதா? பொறுமையாரு, வருவான். நீங்க பாருங்க, என் பிள்ளைய எவ்வளவு சீக்கிரம் என் கண்ணு முன்னாடி நிறுத்துறீங்களோ அவ்வளவுக்கும் நல்லது. இல்லனா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. விஷ்ணுவை எப்படியாவது கொண்டு வந்து சேர்த்துட்டு கடவுளே. சிவா, என்னம்மா? கடைக்கு போயிட்டு சிக்கன் மட்டன்லாம் வாங்கிட்டு வந்திருப்பா. இன்னைக்கு மீரா என் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி வச்சு குளிப்பாட்டி விடுறேன்னு சொல்லியிருக்கா. நான் அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா இவங்க என்ன கடைக்கு போக சொல்றாங்களே. நோ, எனக்கு ஆயில் வாத்து தான் முக்கியம். டேய் சிவா, நான் உன்னை கடைக்கு தானே போக சொன்னேன், அதுக்கு ஏன் இவ்வளோ பெரிய யோசனை? மா எனக்கு எப்படி தலைவலிக்குது தெரியுமா? காலையில இருந்து செம்மையா தலைவலிக்குதுமா. இந்த டீயை நான் குடிக்க முடியாம தான் குடிச்சுக்கிட்டு இருக்கேன். மண்டையை அப்படி போட்டு கொடாயுது. இந்த வீட்டுல பிரியா தானே இருக்கா, பிரியா அவளை அனுப்பிச்சு விடுங்களேன். அதே எப்படிடா? கடைக்கு போக சொல்லும் போது மட்டும் உனக்கு தலைவலி வந்துடும், சாப்பிடும் போது மட்டும் தானா போயிடுமா? எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா ஒண்ணு, இன்னைக்கு நாங்கெல்லாம் நான்வெஜ் சாப்பிடுவோம், உனக்கு வெஜிடேரியன் தான், பாத்துக்கோ. அம்மா உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நீங்க கறி வாங்க போறதே எனக்காக தானம்மா. ஐ லவ் யூ சோ மச். பிரியா வயசு பொண்ணு எவ்வளவு நேரமா கதை மூடிட்டு தூங்கிட்டு இருக்கா பாரு. ஏ பிரியா, கதவை திறடி. ஐயோ பேய் பேய். அம்மா கத்தாதம்மா, நானே பயந்துட்டேன். நான் உன பேய் இல்லம்மா, உன் பொண்ணு பிரியா தான். முகத்துக்கு சும்மா சிம்பிளா ஃபேஸ் பேக் போட்டுட்டு இருக்கேன், இதுக்கே போய் பயந்துட்டேன். நீ கூட இந்த மாதிரி பண்ணனா உன் முகம் கூட ஃப்ரெஷ்ஷா இருக்குமா? நான் வேணா பண்ணி விடவா? இந்த கன்றவியெல்லாம் எனக்கு வேணா, உன்னோடைய அதை வச்சுக்கோ. சரி கடைக்கு போய் கறி வாங்கிட்டு வா. என்னது கடைக்கு போணுமா? நான் அதுவும் இதோட மூஞ்ச கழுவிட்டு போயிட்டு வாடி. ஆமா நான் இப்பதாம்மா ஃபேஸ் பேக்கே போட்டிருக்கேன். இன்னும் 1 hour நல்லா ஊர்னதுக்கு அப்புறம் தான் என் முகத்தையே கழுவ முடியும். அதனால என்னெல்லாம் போக முடியாது. ஆமா அண்ணன் என்ன பண்றாரு? அவரை போ சொல்லு. ஆமாண்டி, அவனை கேட்டா ஒன்னென்னவோ, ஒன்ன கேட்டா நீ அவனன்னு சொல்லு. எனக்குன்னு வந்து 2 பேரும் பிறந்திருக்கீங்க பாரு, நானே போய்க்கிறேன். அதுதான் நல்லது. மீரா ஒரு நிமிஷம் இல்ல, என்ன தேச்சு குளிப்பாட்டுறேன்னு சொன்ன, நான் ரெடி நீ ரெடியா? சாரி, இன்னைக்கு என்னால உங்களுக்கு என்ன தேச்சு குளிப்பாட்டி விட முடியாது. என்னது? வாஷ் பண்ண வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் நிறைய இருக்கு. வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு, கையில தாங்க துவைக்கணும். என்ன மீரா இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? நான் உங்ககிட்ட தான் ஆயில் பாத்து எடுக்கணும்னு சொல்லி அம்மா கிட்ட என்னென்னலாம் போய் சொன்ன தெரியுமா? அம்மா என்ன கடைக்கு வர போய் சொன்னாங்க. என்ன இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன என்னங்க பண்ண சொல்றீங்க? இன்னைக்கு வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆனது எனக்கு எப்படிங்க தெரியும்? எல்லா துணியையும் கையிலேயே துவைச்சு முடிக்கிறதுக்கு ஹாஃப் டே ஆயிடும். அதனால என் செல்ல புருஷ இந்த சண்டே அவரே ஆயில் பாத் எடுத்துப்பாராம். நான் துணியெல்லாம் துவைச்சு போடுவேனா? இந்த வாய்ப்பு இல்லையா? சரியா செல்லம். ப்ளீஸ் மீரா, இன்னைக்கு மட்டும் ஆயில் பாத் பண்ணிடு ப்ளீஸ் மீரா. என்னடா தலைவலிக்காரா? ஐயோ தலைவலிக்குதே அம்மா. என்னடா என்ன பார்த்ததும் தலைய பிடிச்சுக்கற? இல்லம்மா, இந்த தலைவலி விட்டு விட்டு வலிக்குதா, அதனால தான் என் தலைய விட்டு விட்டு பிடிக்கிறேன். விட்டு விட்டு பிடிக்காத, முழுசா பிடிச்சுக்கோ, ஓடிட போகுது. ஐயோம்மா. அம்மா மீரா, என் கூட கடை வரைக்கும் வரியா? அப்படியே பேசிட்டே போயிட்டு வந்துடலாம். எனக்கு தலைவலிக்குது மீரா, எனக்கு ஏதாவது மாத்திரை கூட. நவராதே வா போலாம். தலைவலிக்குது தலைவலிக்குது ஏய் தலைவலிக்குது. ஏன்டா இந்த சரஸ்வதி இந்த மாதிரி பண்ணுதோ? ஆமா மீரா, வாஷிங் மிஷின் சரியில்லைன்னு சொன்னால, இவ்வளோ துணியை துவைக்கணும்னா பாவம், இவ்வளோ துணி அவள் துவைச்சானா அவள் கைக்கு என்ன ஆகிறது? நம்ம விட்டுறக்கூடாது, எல்லா துணியும் அவள் வரத்துக்குள்ள நாமளே துவைச்சிடணும். கெட் ரெடிடா சிவா. வா. ஆ. 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 பொண்டாட்டியோட துணியை துவைக்கிறதே ஒரு தனி சுகம்தான். என்ன மீரா, உன் புருஷன் பாத்ரூம்ல ரொம்ப பலமா பாடிட்டு இருக்கா? இருங்க அத்தை, என்னன்னு பாக்கலாம். ஒரு வேளையை மீராவோட துணியெல்லாம் தோச்சாச்சு. பாவம் மீரா மட்டும் இவ்வளவு துணியை தோச்சிருந்தானா கண்டிப்பா அவளுக்கு காய்ச்சலே வந்திருக்கும். ஆமாண்டா, கண்டிப்பா வந்திருக்கும். பெத்த தாய் கடைக்கு போயிட்டு வான்னு சொன்னா மட்டும் உன்னால முடியாது. ஆனா கட்டின பொண்டாட்டியோட துணியெல்லாம் துவைக்கும் போது உனக்கு விட்டு விட்டு வந்த தலைவலி உன்னை விட்டுட்டு போயிடுச்சா ஒண்ணு? ஆனா ஒண்ணுடா, பொண்டாட்டியை எப்படி காக்கா பிடிக்கணும்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க, பொழைச்சுப்ப. அம்மாடி, உன் புருஷன் துணியெல்லாம் துவைச்சு ரொம்ப களைச்சு போயிருக்கான், வா அவனுக்கு வாய்க்குருசிய சமைச்சு போடலாம். மீரா மீரா மீரா, என்ன இதெல்லாம்? இந்த பக்கம் தொடங்க. மீரா மீரா, ஒண்ணே ஒண்ணு கூட ப்ளீஸ் மீரா. மீரா 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 ப்ளீஸ் மீரா மீரா மீரா. ஏய், செல்ஃபி எடுத்து போர் அடிக்குது, டிக்டாக் பைத்தியமே, லேட்டஸ்டா ஏதாவது பண்ணிருக்கியா? காமி பார்க்கலாம். இங்க பார், பாருடி பயங்கரமா பண்ணிருக்கா. ஏடி ஏய், என்னடி மொபைல் வச்சு நோண்டிட்டு இருக்கீங்க? ஆமா பின்னடி, நீ மட்டும் எங்களை வர சொல்லிட்டு மேல பார்த்து யோசிச்சுட்டே இருக்க, அப்புறம் நாங்க மொபைல் நோண்டாம வேற என்ன பண்றது? ஓ மேடம்க்கு டென்ஷன் ஆகுதோ? இப்ப மட்டும் நீங்க வீட்டுக்கு வரலனா வெட்டியா தின்னுட்டு தூங்கிட்டு தானே இருப்பீங்க. ஏய், அவ சொல்றதுல என்ன தப்பு? நீ ஒரு இன்ட்ரெஸ்டிங் லவ் ஸ்டோரி சொல்றேன்னு தானே கூட்டிட்டு வந்த, வந்ததுல இருந்து நீ மேலையே பார்த்துட்டு இருந்தா என்னடி அர்த்தம்? வாழ்க்கையில மேல பார்த்து யோசிச்சவங்க தான் ரொம்ப மேல போயிருக்காங்க, புரியுதா? ஐயோ அம்மா தாயே, உன் தத்துவத்தை கேட்டா எனக்கு தலைவலியே வந்துரும். ஆளை விடு, நாங்க கிளம்புறோம். வாங்கடி போலாம். ஏய் இருங்க இருங்க இருங்க, கூல் 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 கூல். நான் இப்ப கதை சொல்றேன். கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டா கேட்கலாம். நான் என் கதையை சொல்றதுக்கு முன்னாடி என் கதை எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். ஓவர் பில்டப்பா இருக்கு. உலக சினிமா வரலாற்றில் இதுவரை வெளிவராத அற்புதமான ஒரு காதல் கதை. பிரமாதம். இந்த கதையை கேட்டா காதலி பிடிக்காதவங்க கூட யாரையாவது காதலிக்கணும்னு தோணும். அப்படின்னா காதல ரொம்ப பிடிக்கும்னு சொல்றவங்களுக்கு ஏற்கனவே காதலிச்சவங்களை விட்டுட்டு வேற யாரையாவது காதலிக்க தோணுமா? பின்னடி, நீ ஒரு கதை சொன்னா அது எப்படி இருக்குன்னு நாங்க தானே விமர்சனம் பண்ணணும். அதை விட்டுட்டு கதையே சொல்லாம அந்த கதை அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு நீ எப்படி பில்டப் பண்ண? கோபம் வருமா வராதா? அதானே. ஓகே ஓகே ஓகே, நான் இப்போ ஸ்ட்ரைட்டா கதையை சொல்றேன். ஓகே, ஓப்பன் பண்ணா நம்ம மனோ மாதிரி ஒரு ஸ்மார்ட்டான ஹீரோ. ஓ, பார்த்த உடனே அவனை பொண்ணுங்களுக்கு பிடிச்சிரும். அவ்வளோ ஒரு ஹேண்ட்ஸம். கதை அப்படி போதா? என்னதான் நம்ம ஹீரோ ஹேண்ட்ஸமா இருந்தாலும் அவன் கண்ணுல எப்பவுமே ஒரு சோகம் கூடி இருக்கும். ஏன்னா ஹீரோ அவனுடைய காதல் மனைவியை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் தான் மனைவி மேல அன்பும் மரியாதையும் வச்சிருந்தான். பிரிஞ்சு போன தான் மனைவி திரும்பி கிடைச்சிருவான்னு நம்பிக்கை வச்சிருந்தான். சென்னையில நம்ம ஹீரோ மறுபடியும் ஒரு அழகான பொண்ணை சந்திச்சான். நீங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணு அவனை லவ் பண்ணல. அந்த அழகான பொண்ணு வீட்டுல தங்கிக்கிட்டு தன்னோட காதல் மனைவிய தேடினான். சரி சரி சரி, இப்ப மீதி கதைய நான் சொல்லவா? அந்த அழகான பொண்ணு திவ்யா, அந்த ஹேண்ட்ஸமான ஹீரோ மனோ. கரெக்ட் தானே? இதை வச்சு பார்க்கும்போது இவ என்ன சொல்ல வரான்னு புரியுதாடி உங்களுக்கு? புரியலையே. ஏ, உனக்கு ஏதாவது புரியுதா? திவ்யா இஸ் falling in love. ஏய், இதான் கதையா? இப்ப புரியுது. ஏய், விளையாட்டு கூட அப்படி சொல்லாத. நீ என்ன கிண்டல் பண்றதா நினைச்சு மனவ தப்பா சொல்லாத. ஓ, நம்பிட்டோம். இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்களா? எந்திரிங்க. சோம்பல பெட்லயே படுத்து கிடந்தா எப்படி? எந்திரிச்சு காஃபியை குடிங்க. மீரா, உன் கையால என்னைக்குமே நான் காஃபி குடிச்சதுக்கு அப்புறமா தான் ரெஃப்ரெஷ்மெண்டே பண்ணுவேன். முதல்ல காஃபியை குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புற வழியை பாருங்க. நீ முதல்ல உட்காரு சாமி. பிரியா கால் பண்றா. ஹலோ பிரியா, நீ பண்ண கூத்துல சொல்லாம கொள்ளாம அம்மா என்னையும் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. அண்ணா, நீ அண்ணியும் சந்தோஷமா இருங்க. சரி ஓகே, அம்மா பக்கத்துல இருந்தா கூட. அம்மா கோயிலுக்குள்ள இருக்காங்கண்ணா, அங்க சிக்னல் கிடைக்கல, அதனாலதான் நான் கோயிலுக்கு வெளியில வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நினைச்சேன் பிரியா, அம்மாக்கு கோயில் சாமின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கியே, பெத்த பசங்களை கூட அவங்க மறந்துடுவாங்க. அது தெரிஞ்ச கதை தானேண்ணா. சரி, அண்ணி எங்க இருக்காங்க? அண்ணிக்கிட்ட கொடுங்க, நான் கொடுக்குறேன். இந்த பேசு மீரா. சொல்லு பிரியா. அண்ணி, நானும் அம்மாவும் நல்லபடியா கோயிலுக்கு வந்துட்டோம். அத்தைய நல்லபடியா பாத்துக்கணும் பிரியா. அவங்கள சரியான நேரத்துக்கு சாப்பிட வச்சு வேலை வேலைக்கு கொடுக்க வேண்டிய மாத்திரையெல்லாம் கரெக்டா கொடுத்துரு. அண்ணி, அதெல்லாம் நான் நல்லா பாத்துக்கிறேன். எங்க அண்ணா நீங்க நல்லா பாத்துக்கோங்க. எங்க அம்மா கோயிலுக்கு கிளம்பி வந்தது சாமி கும்பிடுறதுக்காக மட்டும் இல்ல, நீங்களும் அண்ணனும் தனியா இருக்கணுங்கிறதுக்காக தான். அதனாலதான் என்னையும் சேர்த்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. அதனால நீங்க ரெண்டு பேரும் இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல மாட்டேன்பா. தங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் இல்லை, பார்த்து சந்தோஷமா இருந்துக்கோங்க. முதல்ல நீ அத்தை கிட்ட போ. என்ன மீரா, முகத்துல ஏதோ லைட்டா வெக்கம் வடியுது. பிரியா என்ன சொன்னா? ஏதோ சொல்லலையே. ஏய், போய் சொல்லாத. பிரியா உன்கிட்ட ஏதோ ஒன்னு சொல்லிருக்கா, அதை நீ என்கிட்ட சொல்ற. அதெல்லாம் எதுவும் சொல்லல சாமி, சும்மா சாதாரணமா தான் பேசினா. நீங்க போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு. இல்லையே, பிரியா ஏதோ ஒன்னு மீரா கிட்ட சொல்லிருக்கா. ஆனா இந்த வாளு நம்ம கிட்டே மறைக்குது. என்ன சொல்லிருப்பா? இது நமக்கு தெரிஞ்சே ஆகணுமே. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு வழி பண்ணணும். சிவா, டிஃபன் ரெடி, வாங்க. வாங்க உட்காருங்க. கேட்டுக்கிட்டே இருக்க, எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க. எங்க என் பையன்? குட் மார்னிங். என் மனசுல இருக்கிற சிவாவை எத்தனை நாளைக்கு தான் நான் கனவுல பாத்துட்டு இருக்கிறது? எப்பவும் அவர் கூட பக்கத்திலே இருக்கணும்ன்ற எண்ணத்தோடு தான் இங்க வந்திருக்கேன்.